அனைவருக்கும் வணக்கம். அகஜானன பத்மார்க்கம் கஜானனம் அகர்நிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மகே. கணபதியுடைய பாதம் தொட்டு கணபதியுடைய வரம் வேண்டி அன்பான தினபூமி நேயர்களுக்கு இந்த குரோதி வருஷம் வைகாசி மாதத்தினுடைய பலன் 14/5/2024 14/6/2024 வரை உள்ள 32 நாட்கள். இந்த மாதத்தில் கிரக நிலைமை அப்படின்னு சொன்னால், ரிஷபத்தில் சூரியன் குரு சேர்க்கை, கன்னியில் கேது, கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு செவ்வாய், மேஷத்தில் புதனும் சுக்கரனும் இருந்து மாதத்தினுடைய ஆரம்பத்தில், அதாவது 10 நாளில் சூரியன் புதன் குரு சுக்கரன் சேர்க்கை, 4 கிரக சேர்க்கையானது இருக்கும். இதுதான் கிரகநிலை. இந்த வைகாசி மாதத்தில் வைகாசி விசாகம் பௌர்ணமி இரண்டும் சேர்ந்த அந்த நாள், அது ஒன்று தான் முருகருக்கு சிறப்பான விசேஷமுள்ள நாள். அதனால் அந்த வைகாசி மாதங்கிறது சுப முகூர்த்தமான மாதம். அதையடுத்து விசேஷ வைபவம், திருமணம், மற்ற எந்த ஒரு நிகழ்ச்சி, கிரகப்பிரவேசம் செய்வதாக இருந்தாலும் 30/5/2024க்கு மேலே, அதாவது வைகாசி 15 மேலே, 4/5/2024 30/5/2024 வரை அக்னி நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய காலம். அது இந்த மாதத்தில் ஒரு 15 நாள் இருக்குது. அதனால் அந்த அக்னி நட்சத்திரம் முடிந்த பிறகு எந்த ஒரு சுப நிகழ்ச்சியும் வைக்கிறது நல்லது. குறிப்பாக வீடு கிரகப்பிரவேசம், கண்டிப்பாக திருமணம் அப்படிங்கிறதெல்லாம் அக்னி நட்சத்திரம் முடியும். அதை விட இன்னொரு முக்கியமான விசேஷம் என்ன அப்படின்னா, குரு சுக்கரன் அஸ்தமன காலம். குரு அஸ்தமன காலங்களில் பிராமணர்கள் ரிக்வேதக்காரர்கள் எந்த சுப நிகழ்ச்சியும் நடத்தக்கூடாது. அதேபோல் பிராமணர்கள் சுக்கர அஸ்தமனத்தில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியும் நடத்த முடியாது. ஆக இந்த மாதத்தில் குரு சுக்கர அஸ்தமனம் சூரியனுக்கு மகரிலே இருக்கக்கூடியது. அடுத்து ஆனி மாதத்தில் தான் குரு உதயமாறுது. சூரியன் மிதுனத்தில் வரும் பொழுது தான் குரு உதயம், சுக்கரன் உதயம். அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி சுபகாரியங்களை இந்த மாதம் செய்வதை விட அடுத்த மாதம் செய்வது நல்லது. அதாவது திருமண காரியங்களை அடுத்த மாதம் செய்வது நல்லது. அதே போல் கிரகப்பிரவேசமும் ஆவணி மாதம் செய்வது தான் சிறப்பு. இப்பொழுது 12 ராசிகளுக்கு உண்டான ராசி பலனை பார்ப்போம். அன்புள்ளம் கொண்ட கடகராசி நண்பர்களே, கடக லக்னக்காரர்களே, தினபூமி நேயர்களே, இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதமாக நிகழ்ச்சி. எவ்வளோ கட்டங்கள் இருந்தாலும், எவ்வளோ நட்டங்கள் வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு திறன் படைத்தவர்கள். அந்த திறமையை இந்த கிரகங்கள், இந்த கிரக அமைப்புகள் இந்த மாதத்தில் உங்களுக்கு கொடுக்குது. அதனால் எவ்வளோ விஷயமாக இருந்தாலும் சமாளிச்சுக்கலாம். படிப்பிலே இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள், 10, 12 கல்லூரி படிப்பு, மேல் படிப்பு, அத்தனை பேர்களுக்கும் தங்களுடைய கல்வி திறமை நல்ல முறையில் சுடர்விட்டு பிரகாசிக்கும். கல்வி ஒளி சுடர்விட்டு பிரகாசிக்கும். கேட்ட இடத்துல கேட்ட மாதிரி அரியல்ஸ் எல்லாம் பாஸ் பண்ணுவீங்க. புதுவிதமான நட்புகள் கிடைக்கும். மன சந்தோஷம், மகிழ்ச்சி நிறைய இந்த மாணவர்களுக்கு உண்டு. திருமண வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு, சில நபர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நிச்சயம் ஆகும். அட்டம சனி அப்படிலாம் பார்க்கக்கூடாது. 11 சூரியன், 11 குரு. உங்கள் ராசிக்கு குரு உச்சம், அவர் தான் 11 இருக்கார். 9 ராகு. அப்போது இந்த 9 இருக்கக்கூடிய ராகு வெளிநாடு சம்பந்தப்பட்ட வகையில் திருமணத்துக்கு பெண் தேடுபவர்களோ மாப்பிள்ளை தேடுபவர்களோ அவர்களுக்கு திருமணம் நிச்சயம் ஆகும். அதே போல் வேலைவாய்ப்பு, 40 வரை இருக்கக்கூடிய இதுவரைக்கும் வேலை கிடைக்கல அப்படின்றவர்களுக்கு திடீர் எதிர்பாராத யோகம் உண்டு, தகவல் உண்டு. கண்டிப்பாக இந்த மாதத்தில் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் லெட்டர் கிடைக்கும். வேலையே இல்லை, என்ன வேலை கிடைச்சாலும் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு, பல நபர்களுக்கு
இங்கே பெரிய பெரிய துறையில் வேலை கிடைக்கும். அதாவது இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட துறை, ஃபேப்ரிகேஷன் சம்மந்தப்பட்ட துறை, மோட்டார் சம்மந்தப்பட்ட துறையில் வேலை நிறைய பேருக்கு கிடைக்கும். அதுவும் நல்ல சம்பளத்தோட யோகமாக வேலை கிடைக்கும். எல்லா இன்டர்வியூவும் உங்களுக்கு பாஸ் ஆகும். மீட்டிங் நல்ல முறையில் இருக்கும். நல்ல தகவல் கிடைக்கும். கணவன் வேலைக்கு போயிட்டுருக்காரு, மனைவி வேலை இது வரைக்கும் இல்லை அப்படின்னு இருக்கக்கூடியவர்களுக்கு, அதுவும் குறிப்பாக பூச நட்சத்திரக்கார பெண்களுக்கு கண்டிப்பாக, ஏன்னா இந்த நட்சத்திர அதிபதி தான் சனி, அது எட்டில் இருக்குது. அதனுடைய நட்பு ஸ்தானமான 11 இடத்துல குரு சுக்கரன் சேர்க்கை வரும். உங்கள் ராசிக்கு 11 அதனுடைய நட்பு ஸ்தானம். அப்போ லாபம் கண்டிப்பாக உண்டு. ஆணும் பெண்ணும் சேர்ந்து இந்த மாதத்தில் வேலைக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு நிறையா இருக்கு. அதே போல் ஆசிரியர் உத்தியோகம் கண்டிப்பாக பல பேருக்கு இந்த மாதத்தில், விட்டு போனவர்களுக்கு, இல்லை இந்த பள்ளிக்கூடம் பிடிக்கல நான் வேறு பள்ளிக்கூடத்துக்கு போகிறேன், இந்த இடத்துல எனக்கு சரியாக இல்லை, இந்த காலேஜ் எனக்கு சரியாக இல்லை, அடுத்த காலேஜுக்கு போகிறேன் அப்படின்றவங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு அருமையாக இருக்கு. தொழில் ரீதியாக இரும்பு சம்பந்தப்பட்ட, மோட்டார் சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் சின்ன சின்னதாக கடன் தொல்லை இருக்கும், கட்டங்கள் உண்டு. மார்க்கெட்டிங்கில் கொஞ்சம் தொய்வு உண்டு. லாபம் பார்க்குறத விட்டு கொடுத்து வசூல் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் வரும். கான்ட்ராக்ட் தொழில் இருக்கிறவங்களுக்கு நிறைய செலவாகும். எதிரிகள் தொல்லை நிறைய இருக்கும். அதெல்லாம் அனுசரித்து ஒரு 55-60 வரை இருக்கக்கூடிய ஒப்பந்ததாரர்கள், கான்ட்ராக்டுக்காரர்களுக்கு நல்ல முறையில் ஓரளவுக்கு செலவு ஜாஸ்தியானாலும் தொழில் கிடைக்கும். கணவன் மனைவி உறவு அனைத்து வயதினருக்கும் கொஞ்சம் அந்யோன்யத்தில் கொஞ்சம் குறைபாடு இருக்கும். நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது அப்படிங்கிற மாதிரிலாம் சூழல்கள் இருக்கும். மகன் மகள்கிட்ட ஏதாவது சில பிரச்சனைகள் வந்து போகும். வம்பு வழக்கு கோர்ட்டில் கேஸ் இருக்கிறவங்க இந்த மாதத்தை இந்த குறிப்பிட்ட காலங்களை தாண்டி வருவது நல்லது. வாய்தா மேலே வாய்தா வாங்கிக்கிறது நல்லது. உங்கள்கிட்ட நியாயம் இருந்தால், தர்மம் நீங்கள் நியாயமாக தர்மனா தர்மமாக உங்கள்கிட்ட நல்ல ஒரு கிரவுண்டு இருந்தது அப்படின்னா கொஞ்சம் தீர்ப்பு தாமதமாகும். அது பணத்தினால உங்களுக்கு சில எதிரான தீர்ப்புகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் வாய்தா வாங்கிக்கிறது நல்லது. குறிப்பாக குழந்தைகளுக்காக நீங்கள் கொஞ்சம் கட்டப்பட வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது. சிரமம் இருக்கும், அனுசரித்து கொஞ்சம் சமாளித்து தான் இருக்கும். 60 மேலே இருக்கக்கூடிய அத்துணை ஆண் பெண்களும் குடும்பத்தோடு நல்ல உறவில் இருக்கிறது நல்லது. யாருக்கிட்டையும் எந்த விஷயத்துக்கும் சண்டை போட வேண்டாம். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும். குடும்பங்கிறது எப்பவுமே உங்களுக்கு எல்லா விஷயத்திலையும் கை கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு சப்போர்ட். அதனால் அந்த விஷயத்தில் நீங்கள் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயத்தில் மன வேறுபாடு கருத்து வேறுபாடுகளை இருக்கக்கூடாது. நான் சொல்கிறது 60 மேலே இருக்கிறவங்க, எதாக இருந்தாலும் நம்மளுடைய நல்லதுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இருந்துக்கலாம். 70 மேலே இருக்கக்கூடியவர்கள் எவ்வளோ எந்த அளவுக்கு அமைதியாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு அமைதியாக காலத்தை ஒட்டுவது நல்லது. குறிப்பாக வெளியூர் பிரயாணங்கள் போகிறது, ஏதாவது கோவில் ஆன்மீகம் புண்ணிய ஸ்தலங்களுக்கு போகிறது, கோவில் தரிசனம் பண்ணுறது, தீர்த்த யாத்திரை பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு நல்லது. கூட துணையோடு போயிட்டு வாங்க. நல்லதெல்லாம் நிறைய உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும். சரி, இந்த கடகராசியில் 3 நட்சத்திரம், புனர்பூசம், பூசம், ஆயுள்யம். இந்த ராசியில் புனர்பூசங்கிறது மிதுனத்திலையும் வரும், கடகத்திலையும் வரும். ஆக இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் அஷ்டமி தினம், வளர்மறை தேய்பிரையில் வரக்கூடிய அஷ்டமி தினம், திதி,
அமாவாசை பௌர்ணமி திதிகளில் மகேஸ்வரின்னு சொல்லக்கூடிய மகேஸ்வர சக்தி, சப்த கன்னிமாரில் இருக்கக்கூடிய மாகேஸ்வரி அப்படின்னு சொல்லக்கூடிய தேவியை வழிபட்டு வந்தால் வழிபட்டு வாருங்கள். அடுத்ததாக பூச நட்சத்திரம். இந்த பூச நட்சத்திரக்காரர்கள் அமாவாசை பௌர்ணமி முடிஞ்சு அடுத்த நாள் பிரதமை திதின்னு வரும், அடுத்தது அட்டமி முடிஞ்சு நவமி திதின்னு வரும். இந்த திதி நாட்களில் சப்த கன்னிமாரில் இருக்கக்கூடிய, சப்த மாதாவில் இருக்கக்கூடிய, நவதுக்கையில் இருக்கக்கூடிய சக்தி ஆலயத்தில், பெண் தெய்வ ஆலயங்களில் இருக்கக்கூடிய பிராமி அப்படின்னு சொல்லக்கூடியது, பிராமி கன்னி, பிராமி மாதா, பிராமி துர்கா, பிராமி தேவி, பைரவனுடைய சக்தி, பிராமின்னு சொல்லக்கூடிய அந்த தேவியை வழிபட்டு வர்றது. அடுத்தது பார்த்தா ஆயில்ய நட்சத்திரம். வளர்விரை தேய்விரையில் வரக்கூடிய துதியை, அதாவது பிரதமைக்கு அடுத்த நாள் துதியை, அடுத்தது நவமிக்கு அடுத்த நாள் தசமி. இந்த திதிகளில் கௌமாரின்னு சொல்லக்கூடிய தேவியை, கௌமாரின்னா யாரு, முருகனுடைய சக்தி, சுப்பிரமணிய சக்தி, கௌமாரி தேவி, சப்த கன்னிமாரில் இருக்கக்கூடிய கௌமாரி தேவியை வழிபட்டு வர்றது பணத்தட்டுப்பாடுகளை நீக்கும். இப்போ நான் சொன்னது என்ன, புனர்பூசம், பூசம், ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் இந்த ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு பணத்தட்டுப்பாடு நீங்குவதற்கு நான் சொன்ன அந்த திதிகளில் இந்த சப்த மாதா, சப்த கன்னிகளை, அதை இருக்கக்கூடிய அந்த தேவிகளை வழிபட்டு வந்தால் திடீர் பணத்தட்டுப்பாடு, பணத்தினால் வரக்கூடிய சில கட்டங்கள் நீங்கும். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.